ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மீன் கழுவுனதுக்கப்புறம் நம்ம அந்த கையில் சோப்பு போட்டு கழுவுனாலுமே அந்த கையில் வந்து அந்த மீன் வாடை இருந்துகிட்டே இருக்கும் பார்த்துருங்க. இப்போ நான் இப்போ இதில் என்ன சொல்ல போகிறேன்னா, அப்படி நீங்கள் மீன் கழுவுனதுக்கப்புறம் இந்த கையை இந்த மாதிரி கழுவி பாருங்கள், உண்மையிலே வாடையே வராது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, மீன் கழுவுனதுக்கப்புறம் எப்போவும் போல நம்ம வந்து சோப்பு போட்டு கையை கழுவும் பார்த்தீங்களா, நான் வந்து அந்த பாத்திரங்களை சோப்பு இருக்கலாம்னா அதே வச்சே கழுவிடும் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா பாருங்கள், அதை வச்சு நல்லா எல்லா இடமும் படம்படியே கழுவுனாலுமே அந்த ஸ்மெல் வந்து நம்ம கையில் இருக்கும், உடனே ஒன்றும் போகாது. மீன் பார்த்தீங்களா அப்போ கொஞ்சம் காட்டமாக இருக்கும். அந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வச்சு நல்லா கழுவிட்டு நீங்கள் வந்து வேறு சோப்பு யூஸ் பண்ணிங்கன்னா பண்ணுங்கள். நான் அப்படி பாத்திரங்களை அந்த லிக்விட் வச்சு கழுவி பழகிட்டு அதுக்கப்புறம் கையை நல்லா தொடச்சிடுவோம் பார்த்துருங்க. தொடச்சதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் நிறைய தேங்காய் எண்ணெய் ஊற்றி கை ஃபுல்லாக எங்கெல்லாம் மீன் கழும்பு பட்டும் அந்த வாடை அடிக்கும்போது அந்த இடம்லாம் நல்லா தேங்காய் எண்ணெயை ஆவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த திரும்பியும் சோப்பு வச்சு கையை நல்லா தேய்ச்சி கழுவுணுன்னு வைங்களாம். இந்த மீன் சாப்பிட்ட வாடையோ இல்லை மீன் கழுவுன வாடை கையில் ஒரு துளி கூட இருக்காது, கை நல்லா மணத்துட்டு இருக்க மாதிரிங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.